அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க எஸ்ஆர் பிரபு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக் பிரபு யூடியூப் சேனல். எல்இடி டிவி சாப்ட்வேர் சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்ட்வேர்னா என்ன, அந்த சாப்ட்வேர் நம்ம எல்இடி டிவில எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னா, மென்பொருள், அதாவது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹார்ட்வேர்னா ஃபிசிக்கல் டிவைஸ், சாஃப்ட்வேர்னா அந்த ஃபிசிக்கல் டிவைஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் அப்படின்னு அர்த்தம். சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேரால் தனித்து இயங்க முடியாது. அதே மாதிரி ஹார்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேராலையும் தனித்து இயங்க முடியாது. ஸோ ஒரு டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் இது ரெண்டுமே தேவை. அப்படி ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு தான் நம்ம எம்படட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எல்இடி டிவியில் சாஃப்ட்வேர் அதாவது ஃப்ரேம்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஃப்ரூட் ஷாப்பை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரூட் ஷாப் வச்சிருக்கிற கடைக்காரர் தான் அதோடைய ஓனர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லா ஃப்ரூட்டையும் செப்பரேட் செப்பரேட் ரேக்கில் அடுக்கி வச்சுருப்பார். கஸ்டமர் வந்து எந்த ஃப்ரூட் கேட்குறாங்களோ கடைக்காரர் நேராக அந்த ஃப்ரூட் இருக்கிற ரேக்குக்கு போய் அந்த ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் எந்த ரேக்கில் நம்ம இந்த ஃப்ரூட்டை அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்றது. ஸோ டைரெக்டாக அவர் அந்த ரேக்குக்கு போயிட்டு அந்த ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவார். இதுதான் ஒரு ஃப்ரூட் ஷாப்பில் நடக்கக்கூடிய ஒரு ரொட்டீனான விஷயம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சேம் ஃபங்க்ஷன் தான் நம்ம எல்இடி டிவிலையும் நடக்குது. இதை இப்போ நம்ம எல்இடி டிவி கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் தான் நம்ம எல்இடி டிவியுடைய இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ், சென்சார் இன்க்ளூடிங். இந்த ஃப்ரூட் செல்லர் தான் மைக்ரோ கண்ட்ரோலர், இவர் தான் மெயின். அதனால தான் மைக்ரோ கண்ட்ரோலர் நம்ம மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இவர் அடுக்கி வச்சிருக்கிற அந்த ஓவரால் ஃப்ரூட் ரேக்கில் இருக்கிற ஃப்ரூட்டை தான் நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃப்ளாஷ் ஐசியில் உள்ள ப்ரோக்ராம், இதில் உள்ள அந்த பர்டிகுலர் ஃப்ரூட்டை தான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதில் அடுக்கி வச்சிருக்கிற ரேக்ஸ், அதாவது ரேக் 1, ரேக் 2, ரேக் 3, இதெல்லாம் அட்ரஸ். அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா R1 அப்படின்ற அட்ரஸில் ஆப்பிள்ன்ற டேட்டா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அட்ரஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு இயல்பான விஷயந்தான். இப்போ நம்மளே ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அட்ரஸ் தெரியாமல் எப்படி ஒரு வீட்டை கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, இதுவரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த சினாரியோவுக்கு போகலாம். இப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்லேவ் மெமரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு செர்ரி பழம் வேணும் அப்படின்னு கேட்குறாருன்னா, அப்போ ஃப்ரூட் செல்லர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த ரேக்கில் அந்த பழம் இருக்குது அப்படின்றத பார்ப்பார். அப்படியே நம்ம டிவி கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே வாங்க. கஸ்டமர் கேட்ட அந்த டேட்டா ஆர் ப்ரோக்ராம் ஸ்லேவ் 1 இருக்கா இல்லை ஸ்லேவ் 2 இருக்கா அப்படின்றத பார்ப்பார் ஃபஸ்ட்டு. அதை முடிவு பண்ணதும் எந்த ரேக்கில் அந்த ஃப்ரூட் இருக்குதோ அந்த ரேக்குக்கு டைரெக்டாக போய் R7 அட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த செர்ரி பழம் அப்படின்ற டேட்டாவை எடுத்துக்கிட்டு வந்து அவுட்புட்டில் கொடுத்துருவார், அதாவது கஸ்டமருக்கு கொடுத்துருவார். ஓகே, இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்க்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயமே புரிய வரும். இப்போது மைக்ரோ கண்ட்ரோலர் இன்புட் டிவைஸ்லேருந்து இன்புட்டை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம டிவியில் ரிமோட்டை யூஸ் பண்ணி சேனலை மாற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நமக்கு இப்போ வந்து சேனல் மாறுது. எப்படி அப்படின்னா, ஐஆர் ரிசீவர் மூலிமா மைக்ரோ கண்ட்ரோலர் இன்புட்டை வாங்கி அந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கான ஸ்லேவ் 1 இல்லை ஸ்லேவ் 2 யான்னு அதை முடிவு பண்ணதும் எந்த ஃப்ளாஷ் சைஸில்
இதுக்கான ப்ரோக்ராம் இருக்குதோ அந்த ஃப்ளாஷ் ஐசிக்கு சிஎஸ்ன்ற சிக்னலை அனுப்புவோம். அதாவது சிஎஸ்னா சிப் செலக்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த சிக்னலை அனுப்பி ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஐசியை செலக்ட் பண்ணி வச்சுக்கோம். அடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர் செலக்ட் பண்ண அந்த ஃப்ளாஷ் ஐசிக்கு கிளாக் சிக்னலை அனுப்புவோம். கிளாக் சிக்னலை அனுப்பி ரெண்டு டிவைஸையும் சிங்க் பண்ணி வச்சுக்கோம். அதாவது அந்த மெமரி ஐசியையும் ப்ராசஸரையும் சிங்க் பண்ணி வச்சுக்கோம். நாம் இந்த ஐசியில் உள்ள ப்ரோக்ராமை தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்படி மைக்ரோ கண்ட்ரோலர் அனுப்பின இந்த கிளாக் சிக்னலுடைய ரைசிங் எட்ஜு மற்றும் ஃபாலிங் எட்ஜு இதை பொறுத்து தான் டேட்டா ரீடிங் ரைட்டிங் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். இந்த ரீடிங் ரைட்டிங் ஆப்ரேஷனை தான் நம்ம எம்ஓஎஸ்ஐ எம்ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மோசி மீசோ அப்படின்னு சொல்கிறோம். மோசினா மாஸ்டர் அவுட்புட் ஸ்லேவ் இன்புட் அப்படின்னு அர்த்தம். அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து அவுட்புட்டாக வந்து ஃப்ளாஷ் ஐசிக்கு இன்புட்டாக போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் ஃப்ளாஷ் ஐசிக்கிட்ட கேட்குது, இவர் ரிமோட் மூலிமா சேனலை சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாரு, அதுக்கான ப்ரோக்ராம் உங்ககிட்ட இந்த அட்ரஸில் இருக்குது, அதை எனக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை தான் நம்ம சிம்பிளாக எம்ஓஎஸ்ஐ அப்படின்னு சொல்கிறோம். மாஸ்டர் அவுட்புட் ஸ்லேவ் இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். சில ஐசி டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சிம்பிளாக டிஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது டேட்டா இன்புட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃப்ளாஷ் ஐசி இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கிடுச்சு. அடுத்து கிளாக் சிக்னல் எப்போ லோ ஆகுதோ அப்போது ப்ராசஸர் கேட்ட எல்லா டேட்டாவையும் அனுப்பி வைக்கும். இதை தான் நம்ம எம்ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மாஸ்டர் இன்புட் ஸ்லேவ் அவுட்புட். அதாவது ஃப்ளாஷ் ஐசிலேருந்து அவுட்புட்டாக எடுத்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக கொடுத்துருது. இந்த ஃப்ளாஷ் ஐசி எப்போ மைக்ரோ கண்ட்ரோலர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கும் அப்படின்னா கிளாக் சிக்னல் ரைசிங் எட்ஜாக இருக்கும்போது இன்புட்டை வாங்கும். அதே கிளாக் சிக்னல் ஃபாலிங் எட்ஜாக இருக்கும்போது ஃப்ளாஷ் ஐசிலேருந்து அவுட்புட் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு போகும். ஸோ இந்த டேட்டாவை மைக்ரோ கண்ட்ரோலர் வாங்கி ப்ராசஸ் பண்ணி சேனலை சேஞ்ச் பண்ணி விடும். இப்படி தான் ஒரு ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கும். இதுக்கிடையில் இன்னும் சில ப்ராசஸ்லாம் இருக்குது. அதாவது அட்ரஸ் லேட்ச் எனேபிள் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அவ்வளோ டீப்பாக போக வேண்டாம், அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் எப்படி நம்ம டிவியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.